ஸோ ஸோஹாகிஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த அண்டபானி சரி இன்னைக்கு பிக்மிங் சூப்பர் நேச்சுரலில் இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்க முறை பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின மூணு பதிவுகள் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய மூச்சு விடுவது மூலமாக நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் ஸோ அதாவது சக்தி மையங்கள் எனர்ஜி சென்டர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் நீக்கி எப்படி நம்மளுடைய அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது மேலே எழுப்புறது அப்படிங்கிறதுக்கு எழுப்பு எழுப்புறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அதற்குண்டான அந்த முறையான மூச்சு பயிற்சியை நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி அதுதான் வீடியோ யா ஸோ இந்த மாதிரி அந்த குண்டலினி அப்படிங்கிறது மேலே எழும்பும் பொழுது உடலும் மனோநிலையும் எப்படியெல்லாம் மாறும் உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதவியில் பார்த்துட்டோம் யா ஒரு வேலை பார்க்கல ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஸோ போய் பாருங்கள் யா ஃபை இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு மூச்சு விடக்கூடிய பயிற்சி முறை உடல் அளவில் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்துவோம் பாதிப்படையக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பயந்துக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது இது ரொம்ப ஈஸியாக கேஷுவலான ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்னதை சொன்னபடியே கேட்குறது நல்லது ஒரு சிலர்னால் முடியல ஏன்னா எனக்கு வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை மூச்சை இழுக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இவ்வளவு மெனக்கிட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து இப்படி மெதுவாக விடுறது ஒரு சிலர் அதுவும் சொல்லுவாங்க எனக்கு இங்கே எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சொல்லுவீங்க இல்லையா ஸோ உங்களால் எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா ரொம்ப உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் உடல் அளவில் ஏதாவது பாதிப்பு இருக்குது நான் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைகளை பண்ணும் பொழுதோ இல்லை அந்த மூச்சை இழுத்து விடும்பொழுதோ ஏதாவது உடல் நிலையில் வழி வேதனைகள் வரும் எனக்கு முந்தினதாகவே பாதிப்பு இருக்குன்னா உங்களை போட்டு வருத்திக்காதீங்க கடைசியில் நல்லதுக்காக பண்ண போயிட்டு அது உங்களுக்கு தொந்தரவாக வந்துடக்கூடாது இதெல்லாம் கான்ஷியஸாக காமன் சென்ஸ் இதெல்லாம் காஷியஸாக சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடம்பை ரெடி பண்ணி இந்த பயிற்சியை எப்படி சொன்னதாகவோ அதற்கு ஏற்றார் போலவே நம்ம பண்ணுவோம் ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் கேப் விட்டுக்குவோம் அது வரைக்கும் கேஷுவலாக நம்ம அப்படி நார்மலாக பண்ணுவோம் யா தெளிவு ஃபைன் ஓகே இப்போ நம்ம தியானத்துக்கு உட்கார போகிறோம் ரெண்டு வகை எப்படி கீழே நார்மலாக நம்ம உட்காறது ஒன்றா பத்மாசனம் உட்காரலாம் இல்லை சித்தாசனம் உட்காரலாம் சுஹாசனம் உட்காரலாம் இந்த மூணுமே சிறந்த நல்ல ஒரு யோக முறை உட்காரருக்கு ஆசன முறை சரி இந்த மூணில் உட்கார்ந்துக்கும் போது கீழே வந்து கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுங்க தலைகனியோ இல்லை கொஞ்சம் பெட்ஷீட்டை ஒரு நாளாக அடிச்சு இப்படி வந்து உட்கார்ற மாதிரி உட்காந்துக்குங்க இது கீழே உட்காரக்கூடியவங்க ஏன்னா கீழே உட்கார முடியல ஃபைன் நோ இஷ்யூஸ் சேர் இப்பெல்லாம் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சேர் உட்காந்துக்குங்க கால் பாதம் வந்து கீழே இப்படி ரெஸ்ட் ஆகிற அளவுக்கு ஸோ கால் பாதம் வந்து கீழே உட்கார அளவுக்கு இப்படி வச்சுட்டு இப்போ நேராக உட்காந்துக்கேன் கை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே உட்காரக்கூடியவர்களுக்கும் சேரில் உட்காரக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய தொட மேலே கை இப்படி வச்சுக்கோங்க இப்போ சிவபெருமான படி உட்காந்துருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஸோ இப்படி தொட மேலே இப்படி கை வச்சுக்கங்க கையை கிராஸ் பண்ண வேண்டாம் தொட மேலே இப்படி கையை வச்சுக்கோங்க இப்போ ரிலாக்ஸ்டாக உட்காருங்க அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி ரிலாக்சாக உட்காருங்க இதுதான் ஃபஸ்ட்டு இது இப்போ நம்ம பயிற்சியை தொடங்க போகிறோம் நம்மளுடைய இப்படி கீழே உட்காரம் இல்லையா சேரோ கீழேயோ எது உட்காரும்போது நம்மள என்ன ஆகும் நம்மளுடைய குதம் பெடெக்ஸ் அப்படிங்கிறது கீழே பட்டிருக்கும் நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பினுடைய அந்த கீழ் பகுதி அந்த தட்டையான பகுதி அப்படிங்கிறது கீழே இப்படி பட்டிருக்கும் இப்போ கீழே வந்து இப்படி மடித்து உட்காரவங்களுக்கு அவ்வளோ முழுமையாக பட்டிருக்காது ஆனால் சேரில் உட்காரவங்களுக்கு அது நடக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அந்த நம்ம பிறப்புறுப்பினுடைய இந்த கீழ் பகுதி அந்த தட்டையான பகுதி இருக்குல்ல ஸோ அந்த இடம் அதற்கு பேர் அந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் பெருநியம் அப்படின்னு சொல்லுவாங்க நேட்டில் போயிட்டு தேடி பார்த்தீங்கன்னா வரும் பெருநியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த தட்டையான பகுதி என்ன பண்ண போகிறோம்ன்னு இப்படி ரிலாக்ஸ்ட் உட்கான் இல்லையா அந்த அந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இப்படி சுறுக்க போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் இப்படி கான்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இப்படி வந்து நம்ம அந்த இடத்து இருக்க போகிறோம் இப்படி நம்ம இப்படி காமிக்கிறோம் இல்லையா இப்படி காமிக்கிறோம்னா இப்படி இருக்கிறோம் இல்லையா இப்படி கையனை இப்படி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கீழ் பகுதியை வந்து இப்படியே சுருக்க போகிறோம் இதுக்கு பேர் மூலபந்தனம் அப்படிம்பாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் இதே தான் டாக்டர்னு சொல்கிறாரு ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த கீழ் பகுதி அந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய பகுதி அந்த மசில்ஸை இப்படி அமைதியை உட்காந்துட்டு அந்த மசிலை இப்படி கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படி இது பண்ணும்பொழுது அந்த இடத்துல நமக்குள்ளே இறுக்கம் தெரியும் தெரியும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை அந்த மையப்பகுதி இப்படி நம்ம இருக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அப்படி உட்காந்து மேனைக்கு அந்த சென்ட்ரு பகுதி இப்படி சுருக்க போகிறோம் இதை மூணு தடவை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அப்படியே அந்த இடத்த வந்து இப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க அந்த அந்த மசில்ஸ் வந்து அப்படியே சுருங்குது அந்த கான்ட்ராக்ட் பண்ணின உடனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த நிலமையில இப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணணும் தென் அப்படி கிராஜில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படி அமைதியாக ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் உட்காருங்க தென் மறுபடியும் அப்படி கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் அது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த மசில் வந்து அப்படி கான்ட்ராக்ஷனில் இருக்கணும் அப்படி அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மூணு தடவை பண்ணணும் ஃபைன் ஓகே இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் இந்த மசில் அப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க பண்ணும்பொழுது கூடவே உங்களுடைய அடி வயிறு இருக்குல்ல அடி வயிறு அப்படி உள்ளே இழுக்க போகிறீங்க இந்த வயிறு இப்படி உள்ளே இழுக்க போகிறீங்க என்னால் பண்ணிக்காமிக்க முடியாது டீ குடிச்சிருக்கீங்க இல்லை வெளியே வந்துடும் இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தை இப்படி சுருக்கிறது கூடவே அது கூடவே இப்போ என்ன பண்ணால் அடி வைத்த மட்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த அடி வயிறு இதை மட்டும் இப்படி இப்படி உள்ளே இழுக்கிறோம் எக்கரம் வைத்த அப்படி தான் சொல்லணும் எக்கரம் இப்படி வைத்த அப்போ போது நம்ம என்ன இப்படி உள்ளே போகும் வயிறு அடி வயிறு மட்டும்தான் மேல் வயிறல் வயிறு மட்டும்தான் இது இப்படி போய் ஒரு அஞ்சு செகண்ட் அப்படின்னு இருத்தணும் தென் ரிலாக்ஸ் ஆகும் தென் திருப்பவும் அந்த மூ மூல மூலம் அந்த கீழே இருக்குல்லையா மூலாதாரம் அதை சுருக்குங்க அடி வைத்து இப்படி உள்ளே இயக்குங்க அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இப்படியே பிடிச்சிருங்க தென் ரிலாக்ஸ் இப்படி மூணு தடவை அதை பண்ணணும் ஃபைன் இப்போது மூணாவது ஸ்டேஜுக்கு போகிறோம் மூலாதாரத்தை சுருக்குங்க அடி வயிறை சுருக்குங்க இப்போ நம்மளுடைய மேல் வயிறு அப்போ என்ன ஆகும் முழுசு இப்படி எக்கி இருப்போம் அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த முழுசு அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி வயிறு உள்ளே போய் இப்படி எக்கி இருக்கும் இந்த மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே நிறுத்துங்க தென் அப்படி ரிலாக்ஸ் தென் அந்த மூலாதாரத்தை சுருக்குங்க அடி அடிவயிறை சுருக்குங்க அந்த மேல் வயிறையும் இப்படி சுருக்குங்க அப்படி வயிறு பூரா அப்படி இருக்கும் அப்படி நெல்லுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தென் அப்படி ரிலாக்ஸ் இது ஒரு மூணு தடவை பண்ணணும் ஃபைன் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் அப்போது இது வந்து இப்போ நம்ம கேஷுவலாக பண்ண முடியும் இப்போ நம்ம இப்படி இப்படி இருக்கிட்டு இப்படி நம்ம இப்படி இக்கணும்னா ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி நிறுத்திட்டு அப்படி ரிலாக்ஸ் மூணு தடவை பண்ணியாச்சா ஃபைன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தொடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கை எடுத்துக்குன்னா ஒரு விரல் எடுத்து உங்கள் தலையினுடைய உச்சந்தடை இப்படி தொட்டுக்குங்க சரிங்களா இது ஒரு விளையாட்டுக்கு பண்ணுறது தான் அதை ஏன்னால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரெக்டாக மூளையினுடைய இந்த மையப்பகுதி சரியாக அந்த சென்ட்ரு நடு சென்ட்ருக்கு வருங்க அதை தொட்டுக்குங்க ஏன்னால் கவனத்துக்கு அங்கே தான் வைக்க போகிறோம் இப்படி தொட்டுக்குங்க உங்களுடைய மசில் எதையும் கான்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் வயிற்று உள்ளே இழுக்க வேண்டாம் எதையுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இந்த விரலை இங்கே வச்சுட்டு கீழே அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே மேலே இந்த மூச்சு இங்கே வரைக்கும் வர்றதா கற்பனை மட்டும் பண்ணிக்க போகிறீங்க மூச்சு இழுக்க போகிறோம் ஆனால் எந்த மசிலையும் இப்படி சுருக்கெல்லாம் போகிறதில்ல ஜஸ்ட்டு மூச்சு மட்டும்தான் விட போகிறோம் கைப்படி வச்சுக்கோங்க மூச்சு நல்லாட்டி டீப் பிரெத்து மூக்கில் தான் ஒன்று வாயில்ல இல்லை அப்போ இது பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சானது அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே முதுகு தண்டு வடத்தின் வழியாக எல்லா சக்கரங்களையும் அப்படியே தாண்டி இப்படி அழகாக இந்த சென்ட்ரு தலைக்கு வந்து இப்படியே வருது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படி மூச்சு ஹோல்டு பண்ணிக்கோங்க தென் அப்படி கையை கீழே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு ரிலாக்ஸ் இப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க திருப்பி கையெல்லாம் வைக்க வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சு வச்சு இந்த இடம் உங்களுக்கு உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அப்போ மூச்சு அப்படி உள்ளே எழுங்க அப்படி கம்ப்ளீட் அதே தான் கீழே மூலாதாரத்திலேருந்து அப்படியே அந்த மூச்சு வந்து முழுமையாக அப்படியே மேலே வருது உங்களுடைய அந்த தலையினுடைய மையப்பகுதிக்கு இப்படியே வருது ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு ரிலாக்ஸ் அப்படி மூச்சு அப்படி மெதுவாக கீழே பண்ணி இது மூணு தடவை பண்ணணும் ரைட் இது ஓகேவா ஃபைன் இப்போ நம்ம பக்காவான அந்த ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் மூலாதாரத்தை கீழே வந்திருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தை சுருக்கிறோம் இந்த அடி வயிற்று சுருக்கிறோம் நம்மளுடைய பெரு வயிற்று சுருக்கிறோம் மூச்சு அப்படியே மேலே எழுக்கும் இது அத்தனையும் ஒரு சிங்காக நடக்கணும் அப்படியே அப்போ இது சுருக்குவதற்கும் அந்த மூச்சு இப்படி மேலே ஏறுவதற்கும் சரியாக இருக்கணும் உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும் இந்த இந்த சென்ட்ரு ஹெட்டுக்கு இந்த இடத்துல இருக்கணும் கவனம் கம்ப்ளீட்டாக அப்போ அந்த எனர்ஜி அப்படியே எல்லா சக்கரத்தையும் தாண்டி இப்படி மேலே வருதுங்கிற நினைக்கணும் இப்போ என்ன நடக்குது உடம்புக்குள்ளே அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய இரண்டாவது பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் மூச்சு விடும்பொழுது மேல் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த முதல் மூன்று சக்கரங்கள் இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்த பூமியோடவும் உணர்வுகளோடவும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளாகேஜஸை நீக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மூலாதாரத்தை சுருக்கிறோம் முதல் சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது அடி வயிற்றை சுருக்கிறோம் நேவல் சக்கரம் ரெண்டாவது சுவாதிஷ்டான ஆக்டிவேட் ஆகுது மேல் வயிற சுருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடியது சுருக்கும் பொழுது இன்னும் மூ சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அந்த ஆக்டிவேட் ஆகுது அப்போது மூச்சு விடும்பொழுது எப்படி நம்மளுடைய அந்த சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது மேலே போகுது இப்போ இந்த வயிற் நல்லபடி எக்கி தள்ளும் பொழுது அது இன்னும் வேகமாக மேலே போகும் இப்போ இந்த வேகமாக மேலே போகும்பொழுது போகும்பொழுது முழு அந்த எனர்ஜி பார்த்த எல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிவிட்டு அப்படி மேலே போகும் அப்போ அந்த சக்தியும் சேர்ந்து அப்படி மேலே போகும் இப்படி போய் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணும்போது நம்ம இங்கே நினைக்கிறோம் ஏன் இங்கே நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு உள்ள இப்படி இப்படி உள்ளே இப்படி வந்து தான் திருப்பி மூளைக்கு உள்ளே திருப்பி இப்படி உள்ளே போகும் அப்போ இந்த இடம் முழுசும் மூளைக்குள்ள பூரா அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்போ இந்த 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 உச்சந்தலையை நீங்கள் நினைக்கணும் இதை வந்து நீங்கள் இப்படி மூச்சோட இழுத்து இப்படி இப்படி வைத்த உள்ளே எக்கி இப்படி பண்ணும் பொழுது இந்த சக்தியானது அப்படி மேலே போகுது அப்போ நீங்கள் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் அப்படியே கீழே வரீங்க திருப்பியும் அடுத்து ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு கேப் விட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கேப் விட்டு திருப்பியும் மூலத்தை வந்து அப்படியே இது பண்ணி இது ஒரு சீராக நடக்கணும் இப்போ இந்த மூலத்தை இது பண்ணுறதும் வயிறு மேல் வயிறு இப்படி எக்குறதும் ஒரு சீராக நடக்கும் இது கூடவே அப்படியே மூச்சையும் அப்படி அப்போ இது எக்கும்பொழுது என்ன ஆகும் நம்ம இப்படி போக வந்து தெரியுமா இது நடக்கணும் சரிங்களா இது தாங்க மூச்சு போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இது உங்களால் எவ்வளவு தடவை பண்ண முடியுதோ அவ்வளவு தடவை பண்ணுங்கள் ரைட் இதை செஞ்சு காமிச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நான் சொன்னேன் இங்கே சூழல் அப்படி இல்லை என்னால் கேமரா அப்படி வச்சு பண்ண முடியாது பட் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் ஒரு புத்தகத்தை படித்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது பிகாஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ புத்தகத்தை படித்து என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா நான் சொல்கிறத வச்சு தாராளமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஒரு நாள் ஏதாவது செஞ்சே காமிக்கிறேன் ஃபைன் ஸோ இதை வந்து தாராளமாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ஸோ இந்த பயிற்சி முறை மூலமாக பண்ணும்பொழுது உங்களுடைய சக்கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது முழுக்க நீங்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது நல்லபடியாக அப்படியே போகும் ஸோ இதை வந்து எவ்வளோ தடவை பண்ண முடியுமோ அவ்வளோ தடவை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டு அப்படியே அமைதியாக தியானத்தில் உட்காருங்க எந்த எண்ணெய் ஓட்டங்களும் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உடம்பு அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தியான பயிற்சி செய்யும் பொழுது அந்த நேரத்தில் போய் நீங்கள் எனக்கு இப்படி நடந்தது இல்லை அவனை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணிடும் ஸோ இந்த கோபம் தாபம் வெறுப்பு இது எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு அன்பு பாசம் பரிவு தாயுள்ளம் நன்றி உணர்வு இந்த மாதிரி பாசிட்டிவான அந்த தான் உங்களுக்கு வரணும் சொல்லப்போனால் எண்ணங்கள் அற்ற ஒரு நிலையில் அமைதியாக நீங்கள் எப்படி பேசாம உட்காண்டிருக்கிறது சிறந்தது பிகாஸ் உங்களுடைய எனர்ஜி பயங்கர எனர்ஜைஸ்டாக இருக்கும் ஐ மீன் உங்களுடைய பாடி பயங்கர எனர்ஜைஸ்டாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ டக்குன்னு அது நடந்துரும் ஸோ நீங்கள் எதையுமே நினைக்காம உடலை தன்னுடைய வேலையை அது பாட்டுக்கு அதை செய்ய விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் உடல்நிலையும் மனோ நிலையும் சீராயிரும் ஸோ நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பேசாமல் உட்காருங்க இவ்வளோ தான் பண்ணணும் நீங்கள் அப்போ நீங்கள் எந்திரிக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை வந்து நீங்கள் எந்திரிக்க போகும் பொழுது உங்களுடைய சக்கரங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் ஸோ ப்ளெஸ் யோர் சக்கரன்ஸ் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஆசிர்வதிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும் பண்ணுறதுனா பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் சக்தி து பெறட்டும் என்னுடைய சக்கரங்கள் எல்லாமே சக்தி பெறட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான அந்த ஒரு அடைப்புகள் எல்லாம் முழுக்க நீங்கி என்னுடைய உடல் முழுக்க என்னுடைய ஆத்மசக்தி அப்படிங்கிறது முழுக்க அப்படியே பரவி இருக்கட்டும் என்னுடைய அவயங்கள் எல்லாமே நல்லபடியாக வேலை செய்யட்டும் முழுமையாக இந்த சக்தி அப்படிங்கிறது உடல் முழுக்க பரவி இருக்கட்டும் என்னை சுக்தி வந்து அந்த தெய்வ சக்தியானது என்னை சுக்தி முழுக்க அப்படியே வந்து என்னை சூழ்ந்து இருக்கட்டும் ஸோ இதனால் என்னுடைய உடல் நலமும் மனோநலமும் நல்லபடியாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை முழுசும் நீங்கள் ஒரு ஒரு அங்கங்களாக நீங்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் ஸோ தலையிலிருந்து கால் வரைக்கும் பொறுமையாக அப்படியே ஆசிர்வாதம் பண்ணிட்டு அமைதியாக இருந்து பொறுமையாக அப்படி நீங்கள் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சிங்கன்னா போதும் இதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ தடவை பண்ணணுமோ அது அவ்வளோ தடவை நீங்கள் பண்ணிக்கலாம் இது கணக்கெல்லாம் கிடையாது அது உங்களுடைய விருப்பம் எவ்வளோ தடவை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதை பண்ணும் பொழுது உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சீர்கொடும் சரிங்களா இப்போ நீங்கள் அடுத்து ஒன்று கேட்பீங்க இதை பிராணாயாமம் மூலமாக பண்ணலாமான்னு தெரியாது பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் நான் இவர் ஆத்தர் என்ன சொன்னாரோ நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பண்ணலாமான்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது இவர் அதை சொல்லலை அதனால் நான் சொல்லலை நீங்கள் அதுக்குண்டான விருப்பப்பட்டு பண்ணுறீங்க ஏன்னா இதே விஷயத்து தான் அவர் இந்த பிராணாயாம மூலமாக சொல்லியிருக்கார் வேறு ஒன்றும் இல்லை இவர் இந்த மூச்சை பிடினுலாம் சொல்ல சராசரி அப்படி மூச்சு இழுத்து விடுன்னு சொல்லிட்டார் ரெண்டில் எது உங்களுக்கு முடியுதோ அதை வந்து தாராளமாக எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நம்ம தத்தாத்திரேயரனுடைய மூச்சு பயிற்சியை பார்த்து நிறைய பேர் பண்ணி இதனால் எனக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த உடலுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா இந்த இந்த நிகழ்வுகளில் தான் உடலுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு சயின்டிஃபிக்கலான ப்ரூஃப் இது அவருங்க இந்த மாதிரி பிராணாயாமத்தின் மூலமாக மூச்சை வந்து எப்படி விடுறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு மெக்கானிக்லாம் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க இவர் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கல சராசரியாக மூச்சு இழுத்து விடுன்னு சொல்கிறார் ரெண்டில் எதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை தாராளமாக பண்ணுங்கள் நல்லபடியாக வேலை செய்யும் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு இதற்கு மேலே நம்மளுடைய ஒரு ஒரு முறை வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு முறை எனக்கு வேணும் இது மூலமாக பயிற்சி பண்ணி நான் வந்து சித்தநிலை அடையணும்னு புதுசாக ஒரு முறையை தேடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அண்டவனையும் உங்களை காப்பாற்றினா தான் உண்டு சரி இதுதான் நம்மளுடைய சிதறுகளுன்னு சொன்ன ஒரு விஷயம் ஸோ ப்ராக்டிகலி எவ்ரி திங் இஸ் கிவன் டு யூ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதற்கு முன்னாடி இந்த பயிற்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே அதில் ஏதாவது உங்களுக்கு மாறுதல் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் யா ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து எழுதினங்கள் நான் உங்கள் இனத்தில் நபாணி நன்றி